ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கொழு இதை முன்னிட்டு நான் உங்களெல்லாம் வரவேற்கிறேன் நம்ம வீட்டு கொழுக்காக. பாருங்கள், இதுதான் சக்கரத்தாழ்வார். அதாவது உங்களோட கஷ்டங்களை நொடி பொழுது இவர் சரி பண்ணிடுவார். சக்கரத்தாழ்வாரோட ஸ்பெஷாலிட்டியே இந்த சிலைக்கு ரெண்டு பக்கம் வந்து விக்கிரகம் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள். இந்த பக்கம் விஸ்வரூபம் மகாவிஷ்ணு, ஓகேவா? ஸோ இதை ஏன் ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன்னா, எந்த கஷ்டம்னாலும் இவர் நிவர்த்தி பண்ணிடுவோம். இப்போது மேலே படியிலேருந்து ஜஸ்ட் ஒரு வியூ. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு லாங் ஷார்ட் வியூ தரேன். மேலே படியில் கிரகலக்ஷ்மி, பக்கத்தில் கிருஷ்ணர், அப்புறம் உலக ஆண்டவர், பின்னாடி ஆண்டாள். ரொம்ப சின்ன மண் சிலைகள் இவர்களெல்லாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி கலெக்ட் பண்ணுது. இவங்க வந்து ஆண்டாள் வந்து மகாவிஷ்ணுவை சயன கோலத்தில் வச்சுருக்காங்க. அதை பார்க்கவே எவ்வளோ ஹம்சமாக இருக்குது பாருங்கள். அதாவது நமக்கு இருக்கிற அத்தனை கஷ்டமும் விளைகிறோம். இவங்க முகத்தை பார்த்தா அவ்வளோ ஒரு திருத்தம். இது கருடாழ்வார் வந்து பெருமாளை தூக்கிட்டு போகிறது, பாண்டுரங்கன அம்மா. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கஜேந்திர மோக்ஷம், சயன குலத்தில் மகாவிஷ்ணு அம்மாவோட, பின்ன வந்து மகாலட்சுமியோட, இது விட்டலா சங்கு விநாயகர். இது ரொம்ப ரேரு, செராமிக்கில் கிடச்சிது, இதுவும் 10 வருஷம் ஆச்சு. சரஸ்வதி, முருகர். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சிவனும் ஹரியும் ஒன்றுன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அதனால் அந்த மாதிரி. பஞ்சமுக ஆஞ்சநேயர், கண்ணப்ப நாயனார் கண் எடுத்து வைக்கிறாரு, ஓகேவா? பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குது. தத்ரூபமாக ஆடை வந்து எடுத்து இது பண்ணி தர்றாரு. அப்புறம் கண் பார்வை போனதுக்காக சிவனோட லிங்கத்துக்கு அவரோட கண்ணை எடுத்து தர்றாரு. அவரோட பக்தியோட உச்சத்தை பாருங்கள். இந்த பக்கம் தட்சிணாமூர்த்தி பாருங்கள், அரக்கனை வதம் பண்ணுறது. இந்த பக்கம் சித்தர்கள் எல்லாம் உட்காந்துட்ருக்காங்க, பைரவர், துர்கா தேவி. இது சோட்டா நிக்கர் பகவதி அம்மன்னு, இவங்க வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், பிள்ளையார்பட்டி விநாயகர் அம்மன்னு. பூதகை வந்து கொல்றதுக்காக கிருஷ்ணர் வந்து பாலருந்துதல், பின்ன ரெண்டு சுவாமி அதாவது சங்கராச்சாரியர், ராகவேந்திரர் நெஞ்சில் வந்து ராமரை வச்சிருக்காரு, வசுதேவன் கிருஷ்ணரை தூக்கிட்டு போகிறது, வஸ்திரம் கழிதல் செட்டு, பின்ன அதாவது கிருஷ்ணரை எல்லா கோபிக்காசும் வந்து கேட்டிருப்பாங்களம்மா, நானும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு. ஸோ அவங்க குளிச்சுட்ருக்கப்ப என்ன பண்ணாரம்மா, வஸ்திரத்தெல்லாம் எடுத்துறோம்மா. எடுத்தது மட்டும் இல்லாமல் ஒவ்வொருத்தரும் என் முன்னாடி வந்து நமஸ்காரம் சொல்லி இதை துணி வாங்கிட்டு போகணும்னு சொன்னாராம்மா. அதாவது ஒரு பெண் வந்து அவரோட துணியை வந்து அவரோட கணவர் முன்னாடி மட்டும்தான் வஸ்திரம் களைவோம், ஆனால் கிருஷ்ணரை வந்து மானசீகமாக ஹஸ்பண்டாக நினச்சனால அப்படி செய்ய சொல்லி ரொம்ப பண்ணுறாம்மா. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கிருஷ்ணலீலையில் ரொம்ப பெரிய விஷயம், அதாவது குசேலன் வந்து அன்பு தோழனாமா. ஸோ அவர் வீட்டில் போய் கிருஷ்ணர் ஒரு பக்கமும், அப்புறம் இந்த பக்கம் பலராமன், நடுவில் குசேலன் சாப்பாடு சாப்பிட்றாங்களம்மா. இது வந்து கோவர்தன மலையை தூக்குற காட்சி. இது அந்த காலத்தில் கிடச்ச ஒரு செராமிக் விக்கிரவங்க. கிருஷ்ணர் வந்து காளிங்க நர்த்தனம் ஆடியது, நாகத்தை வந்து காளிங்கரை தண்ணியில் அமுத்தி கொன்னார். விஷம் ரத்தம் எல்லாம் கக்கி தண்ணியிலேருந்து கிருஷ்ணருக்கு ஏதோ ஆபத்துன்னு எல்லாரும் நினச்சிட்டாங்க. பார்த்தா அவர் அழகாக சிரிச்சிட்டு வந்தார், அதே மாதிரி தண்ணிக்குள்ளேருந்து புல்லாங்கல்லில் வச்சுட்டு, எவ்வளோ அழகு பார்த்தீங்களா. பின்ன இதுக்குள்ளே ஒரு குட்டி கோயிலுக்குள்ளே ஒரு கணபதி இருக்கார், ரொம்ப 1 இன்ச் போல் பிள்ளையார் நர்தனம் ஆடிட்டுருக்காரு பாருங்கள். அதை கோயிலில் வச்சு பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன் நான், உங்களுக்கு இது பிடிச்சிதான்னு சொல்லுங்கள். இந்த பக்கம் பார்த்தா மீரா, கிருஷ்ணருக்கு தொண்டராக இருந்தவங்க, எப்பவும் கிருஷ்ணர் சதா அபிஷேகம் அவர் மேலே தான் சிந்தனை பஜனை எல்லாம், எவ்வளோ அழகாக இருக்கா பாருங்கள்.
பத்து வருஷம் ஆச்சு இந்த கோல்டு பெயிண்ட், எதுவுமே ஆகலை ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் எல்லாத்துக்கும் தசாவதாரம் தெரியும், அதனால அது ஒரு சிம்பிள் ஷாட்டு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கடோர் கஜன்னு அதுக்கு